ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்னைக்கு எல்லோரும் கேப்ஷனை பார்த்துருப்பீங்க, அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இனிமேல் வந்து நம்ம வீட்டுக்கோ இல்லை நம்மளோட கார்டன்லேயோ பார்த்துட்டு டியூபர்ஸ் வாங்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் அனுமதிக்கலை. அந்த மாதிரி சேல்ஸ் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். யாருக்குமே வந்து டேரெக்டாக நான் சேல் கொடுக்கல. கொரியரில், தட் மீன் ஆன்லைனில் கொரியரில் வாங்குறவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. மித்தபடி டேரக்ட் சேல்ஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கார்டன் விசிட்டெல்லாம் கேட்குறாங்க. இது நம்மளோட வீடு, நம்ம எல்லாரையுமே நம்ம வீட்டில் அனுமதிக்க முடியாது. அதே மாதிரி எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் இருக்கணும் அப்படி இல்லை. நானும் என் குழந்தைங்க மட்டும் தனியாக இருக்கிற டைம் கூட இருக்கும். ஸோ வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ வந்து அதனால வந்து நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஓகே இல்லை. ஸோ யாரும் கேட்க வேண்டாம். இன்னொன்று, டியூபர்ஸுமே வந்து நீங்கள் கொரியரில் மட்டும் வாங்கிக்கலாம். என்ன காரணம்னா, சில ஒரு கஸ்டமர் வந்து இப்படி தான் டியூபர் வாங்குறதுக்கு வந்தாங்க, அப்போ மட்டும் ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் கால் பண்ணாமல் ஏதோ ஒரு டைமுக்கு அப்படின்னு வந்துடுறாங்க, ஃபோன் பண்ணாமல் வந்துடுறாங்க. அந்த டைம் நம்ம வந்து ஒரு சாப்பிட்ற நேரமாக இருக்கல, நம்ம பிஸி டைமாக இருக்கும். லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு நான் குழந்தைங்களுக்கு சோறு விட்டுட்டு இருந்தேன், ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்துட்டு வெயிட் பண்ணாமல் அவங்க வந்து வெயிட் பண்ண சொன்னாலும் பண்ணாமல் கிளம்புற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்படி வந்து நம்மளுக்கு வந்து அந்த டைமிங்லாம் செட் ஆகாதுங்க. அதனால வந்து இந்த டைரக்ட் சேல்ஸோ நர்சரி வச்சுட்டு எதுவுமே இல்லை. இனிமேல் நான் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுறேன். வாங்குறவங்க எல்லாருமே வந்து கொரியரில் மட்டும் வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ப்ரைவேட் ஸ்பேஸில் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய குழந்தைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் விருப்பப்படலை. அவங்களோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம ஃபோனில் கேட்க வேண்டிய விஷயங்களை நேரில் வந்து கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோனில் கேட்டாலே நான் பதில் சொல்லிவிடுவேன். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். நான் வந்து நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுத்துருப்பேன் இல்லைங்களா. ஸோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் தானே. ஸோ வந்து எதுக்கு வந்து கால் பண்ணாமல் வீட்டுக்கு வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும்? ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கும் நான் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கல. நான் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கிளியராக அனுப்பிடுவேன். உங்களுக்கு ஓகேன்றதை அதை பேக் பண்ணி அனுப்புவேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அது வேண்டாம் அப்படின்னா நான் ரிஃபண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன். நான் அந்த மாதிரி டியூபர்ஸ் யாருக்கும் கொடுத்தது இது வரைக்குமே யாருமே என்கிட்ட அந்த மாதிரி வேண்டாம்னு சொன்னதும் இல்லை. அந்த மாதிரி டியூபர்ஸ் நான் கொடுத்தது இல்லை யாருக்குமே. அதனால தான் இவ்வளோ இதாக சொல்கிறேன். அந்த மாதிரி யாராவது இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட் போட்டுருங்க இதில், ஏன்னா போய் சொல்கிறேன்னா அப்படின்னு பார்க்கலாமே. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் ஃபீலிங்கில் தான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. ஏன்னா புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். டிடிடிசிஎஸ்டி ரெண்டு கொரியருமே நம்மள்கிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட ஏரியாவில் எந்த கொரியர் அவைலபிலிட்டி ஓகேவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு சொல்லிடலாம். அதே மாதிரி வந்து டோட்டல் சொல்லிட்டிங்கன்னா ஜிபே நம்பரும் பேங்கிங் நேமும் நான் கொடுத்துருவேன். ஜிபே ஆர் ஃபோன்பே ரெண்டுமே நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெசிப்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நேம், அட்ரஸ், பின்கோட், கால் பண்ணால் கிடைக்கிற மொபைல் நம்பர் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து எப்போ டிஸ்பேச் பண்ணுவேங்கிறத சொல்லிடுவேன். அதே மாதிரி பேக் பண்ணும்போது நான் உங்களோட டியூபர்ஸ் வந்து பிக் எடுத்து அனுப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா கேட்குற ஒரு ஒருத்தங்களுக்கும் நான் வந்து டெரஸில் போய் டியூபர்ஸ் எடுத்து அனுப்ப முடியாது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயில்ஸை. இனிமேல் வந்து நம்ம என்னென்ன டியூபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. இதோட ஃப்ளவர் பிக் வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நம்மளோட க்ரீன் பிஸ்தா அப்படிங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர் தான். நல்ல ஹெல்த்தியான சூப்பரான டியூபர் இது பாருங்கள். இதில் வந்து ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. இதோட ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இது நியூ வெரைட்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் அண்ட் க்ரீன் ஷேடில் வரும். நம்ம வந்து க்ரீன் ஆப்பிள் மாதிரியான ஒரு வெரைட்டி இது. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ரிலாக்ஸிங் சன்செட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டியோட டியூபர் ஒன்று பாருங்கள். இதுதான் நம்மளோட டியூபர், காட்டிடுறேன். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி ரெண்டு டியூபர்ஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் கேட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். நல்ல ஹெல்த்தியான ஃப்ரெஷ் டியூபர் தான் இது. இதை நீங்கள் தண்ணியில் போட்டு ஒரு 10 days வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ரன்னர் க்ரோத் ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல சூப்பரான டியூபர்ஸ், ரெண்டு டியூபர்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே பெரிய டியூபர்ஸ் தான். ஸோ வந்து வேண்டவங்க நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ஃப்ளவர்த்துக்கு ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் மஸ்கியோட டியூபர். இந்த ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. வந்ததே ரெண்டு டியூபர்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. ஒன்று வந்து சேல் ஆகிடுச்சு. இந்த ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. இதோட ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணுறேன். இது வேண்டவங்க வந்து இந்த டியூபர் வந்து வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் நான் வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராணி ரெட்டு.
இதுதான் வந்து ராணி ரெட்டோட டியூபர்ஸ். நல்ல ஹெல்த்தியான பெரிய டியூபர்ஸ் தான் இருக்குது, எல்லாம் நல்ல க்ரோத் டிப்பெல்லாம் இருக்கிற டியூபர்ஸ் தான். இங்கே பாருங்கள், ராணி ரெட்டில் வந்து ஒரு சின்ன டியூபரும் ஒன்று இருக்குது, இது வந்து பெரிய டியூபர். அது இன்னொரு டப்பில் இருக்குது, நான் காமிச்சிடுறேன். ராணி ரெட்டோட ஃப்ளவர் வந்து நான் உங்களுக்கு வந்து பிக்கில் கொடுத்துட்றேன். இது ரொம்ப சூப்பராக பெரிய ரெட்டிஷ் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி ராணி ரெட்டு. ஸோ இது வேண்டவங்க நான் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொன்ன ராணி ரெட்டோட சின்ன டியூபர். இது இதுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு க்ரோத் டிப்பெல்லாம் இருக்குது, நல்ல ஹெல்த்தியான சூப்பரான டியூபர் தான். வேண்டவங்க என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் இல்லை, கம்மியான ப்ரைஸ் தான் எல்லாத்துக்குமே. ஆனாலும் நான் ஏன் வந்து ப்ரைஸ் வந்து வீடியோவில் சொல்லலை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு செல்லர்ஸ், நம்ம பல பேர்கிட்ட தான் வாங்குகிறோம், ஒரு செல்லர்ஸ் ஒரு ப்ரைஸில் கொடுப்பாங்க, அவங்கவுங்க பொருள் அவங்கவுங்க ஒரு ப்ரைஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த ப்ரைஸ் தானே நம்ம சொல்லி சேல் பண்ண முடியும். ஸோ அப்போ இன்னொரு டைம் சொல்லும்போது அதிகமாக இருக்கே இல்லை கம்மியாக இருக்கே அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிடுவீங்க. அதனால தான் அதே மாதிரி கேட்குறாங்க, அது 100 தானே அப்படின்ட்டு ஒரு வெரைட்டிக்கு அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படி நம்ம கொடுக்க முடியாது, செல்லர்ஸ் கொடுக்குற ப்ரைஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால தான் நான் வந்து ப்ரைஸ் வந்து சொல்கிறதில்லை. என்னோடய டியூபர்ஸுக்கு தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் சொல்லுவேன், ரீசேல் கொடுக்குறது நான் வந்து மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு ப்ரைஸில் வந்து சொல்கிறதுனால நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. சில பேர் அது புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால தான் வந்து நான் வந்து ப்ரைஸ் சொல்லலை. நீங்கள் என்னை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஓகே, இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. தேங்க்யூ, பாய்.